நாம் இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பன்னீர் திராட்சை தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்டான இந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சதன் பட்ஜெட் டூர் சேனல். இந்த திராட்சை தோட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பத்திலிருந்து சுருளி ஃபால்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர், அது போகிற வழியில் இடையிலே தான் ஃபுல்லாக இருக்குது. சுருளிப்பட்டிங்கிற ஊர் வரும், அந்த ஊரை தாண்டி ஃபுல்லாக மலை அடிவாரத்தில் இருக்கிறது எல்லாமே திராட்சை தோட்டம் தான். ஸோ அந்த தோட்டம் தான் நம்ம போய் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ மார்கழி மாதனால கொஞ்சம் சீசன் கம்மி தான், அதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பழுப்பறிச்சு இப்போ இருக்குது. வந்துட்டு சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. நான் இப்பயும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாம் மார்கழி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு. நல்லா டேஸ்ட்னா சுப்பிரமா வெயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. வெயில்ல டேஸ்ட் வந்து டேஸ்ட் அப்பயும் இப்பயும் மாறுமா? ஆமா, டேஸ்ட் மாறும். வெயில் தரக்கு வந்து நல்லா இருக்கு, மழை காலத்துல கொஞ்சம் பிடிக்கும். இருந்தா நம்ம எல்லாம் சென்னைக்கெல்லாம் வருதுங்களா? சென்னை, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாம் கிடையாது. அப்படிங்களா? இப்ப இந்த திராட்சை தோட்டம் வந்து இந்த மெயின் ரோட்ல பாக்குறோம்ல, இங்க மட்டும் தான் இருக்கு அல்லது உள்ளே இருக்கு? ஏன்னா இப்ப சென்னைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு லோடு வருது. நான் போதிதான் இந்த தேனி மாவட்டத்துல வர்றதுனால என்ன நம்ம பாக்குறது லோடு ரோடோரமா தான் பாக்குறோம், ஆனா உள்ள சுத்தி மலை ஒட்டி எல்லாமே பாதம் இருக்கும். எல்லாமே வந்துட்டு திராட்சை தோட்டம் சுத்தி வாஷ் பண்ண தேவையில்லையா? தேவையில்லை. வெடிக்கும். நீங்க வந்து இங்க குடுக்கறப்பே வந்து அந்த கிளீன் பண்ணி கழிவு எல்லாம் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 கிலோ கம்மியா தெரியும். இப்பதான் கம்மியா இதே வெயில் அடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குள்ள வெந்து போயிடும். இல்ல இல்ல, 4 நாள் ஆகும்ல போகுது. ரொம்ப எல்லாம் கிடையாது. பழம் வந்து சூம்ப சூம்ப கம்மியா இருக்கு. அதிகமா சித்திர மாசம் இப்ப நாங்க வந்து மார்கழி மாசம் வந்திருக்கோம். சித்திர மாசம்
திராட்சை தோட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து எனக்கே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.